இறையசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற மைய கருத்து இறைவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கும் இந்த கருத்தை கடவுள் நாமான் என்ற ஒரு புறவினத்தார் வழியாகவும் ஒரு சமாரியன் நச்செய்தியில் வருகின்ற சமாரியன் வழியாகவும் நமக்கு விளக்கி காட்டுகிறார் யார் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்களின் வழியாக இறைவன் மிக அற்புதமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நாமான் தொழு நோயாளி அவனிடம் இறைவாக்கினர் எலிசா சொல்லுகிறார் ஆற்றில் பொய்கூலி அவனுக்கு அது மிக மிக ஒரு ஏளனமான ஒரு செயலாக தெரிகிறது அவன் ஏதேதோ கற்பனை செய்து வந்திருந்தான் மிக கஷ்டமான காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும் என்று அதையும் தன்னுடைய பணியாளர் வழியாக இறைவாக்கினர் சொன்னது அவருக்கு இன்னும் அதிகமான ஒரு அவமானத்தை தருகிறது ஆனாலும் அந்த பணியாளர் சிறுமியின் வழியாக இறைவன் அவருக்கு இந்த பாடத்தை உணர்த்துகிறார் யோர்தானிலே மூழ்கி எழும்போது அவருடைய அந்த நோய் நீங்கி குணமாகிறார் அப்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இஸ்ராயிலை தவிர வேறு எங்கும் கடவுள் இல்லை என்பதை நான் உணர்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ராயில் மக்கள் அனைவருக்குமே இருந்த சிந்தனை இதுதான் கடவுள் அந்த இஸ்ரேல் நாட்டின் பகுதியில் மட்டுமே செயலாற்றக்கூடிய கடவுளாக அவர்கள் நினைத்திருந்தார்கள் அந்த நாட்டை தவிர மற்ற இடங்களில் அவருக்கு சக்தி இல்லை என்று அவர்கள் எண்ணினார்கள் அதனால்தான் பாபிலோனியாவிலே அடிமையாக இருந்தபொழுது இஸ்ராயிலின் பாடலை பாடுங்கள் என்று பாபிலோனியர்கள் அவர்களை கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் எப்படி கடவுளுடைய பாடலை வேறு நிலத்தில் பாட முடியும் என அவருடைய சிந்தனையிலே கடவுள் இஸ்ரேல் நாட்டில் மட்டுமே வல்லமையின் மிகுந்த ஒரு கடவுளாக இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை நாமான் இதையே வெளிப்படுத்துகிறார் இஸ்ராயலை தவிர வேறு எங்கும் கடவுள் இல்லை ஆனால் இந்த ஒரு ஆழமான இறை நம்பிக்கை அவருக்கு ஒரு மறுவாழ்வை தருகிறது கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக அங்கிருந்து அந்த மண்ணை அள்ளிச் செல்லுகிறார் நிச்சயமாக அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும் இறைவனுக்கு என்றும் நன்றியுள்ளவராக இருந்திருப்பார் புதிய ஏற்பாட்டு வாசகங்களிலே பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகம் பத்து தொழுநோயாளர் ஆனால் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற ஒரே ஒரு சமாரியர் வழக்கமாகவே ஒவ்வொரு புதுமைக்கு பிறகும் ஆண்டவரேசு நன்றியை எதிர்பார்ப்பதே கிடையாது யாரிடமும் எதிர்பார்த்ததே கிடையாது ஆனால் ஒரே ஒரு சமாரியன் பத்து தொழுநோயாளிகள் ஒரே ஒரு சமாரியன் திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்பொழுது அவருக்கு நிச்சயம் நிறைய மகிழ்ச்சி இருந்திருக்கும் அதே நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு மீதி ஒன்பது பேர் எங்கே இறையசில் அன்பு நிறைந்தவர்களே இறைவன் நமது நன்றியை எதிர்பார்க்கிறார் அது அவருக்கு என்று இருந்தாலும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதை எதிர்பார்க்கிறார் திருக்குறள் நூற்றி நான்கிலே திருவள்ளுவர் சொல்லுவார் தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் செய்த உதவி மிக மிக சிறியதாக இருந்தாலும் தினையளவு இருந்தாலும் அந்த காலத்தை முன்னிட்டு யார் அந்த உதவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக தெரியும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் இந்த ஒரு தொழுநோயாளி திரும்ப ஆண்டவரிடம் வந்தபோது இத்தகைய மனநிலையோடு வந்தார் ஒவ்வொரு நாளுமே நாம் இறைவனிடமிருந்து பல்வேறு நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா ஒரு நாளில் நீர் செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீராதையா என்று பாடுகிறோம் சிறு சிறு ஆசீர்வாதங்களுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் பெரிய பெரிய காரியங்களை சாதித்து தான் நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை கிடையாது சில நாட்களுக்கு முன்பாக புனிதையான குழந்தை குழந்தைசுவின் தெரசாவுடைய திருவிழாவை கொண்டாடினோம் அவர் ஒரு முறை தன்னுடைய கண்ணீர் இல்லத்திலே தன்னுடைய ஜெப நேரத்திலே சிந்தித்து பார்த்தாராம் இந்த மடத்திலே நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள் நன்றாக பாடக்கூடிய சகோதரிகள் இருக்கிறார்கள் நன்றாக இசை வாசிக்கக்கூடிய இசை கருவிகள் வாசிக்கக்கூடிய அருட்கண்ணீர்கள் இருக்கிறார்கள் பலரும் பல்வேறு திறமைகளோடு இருக்கிறார்கள் எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்று பார்த்தாராம் அப்பொழுது அவருக்கு தோன்றியது எனக்கு நிறைய திறமைகள் கிடையாது ஆனாலும் அன்பு செய்கின்ற திறமை எனக்கு இருக்கிறது அதை செய்வதற்கு மிகுந்த கல்வித் தகுதியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது எந்த தகுதியுமே தேவை கிடையாது அன்பு செய்ய மனம் இருந்தால் போதும் என்று சிறு சிறு காரியங்களிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாராம் இன்றைக்கு அவர் புனிதர் சிறு சிறு காரியங்களில் நாம் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் புனிய டோமினிக்ஸ் அவருடைய வாழ்க்கையும் இதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது புனிதராக வேண்டும் என்ற ஆசையிலே அவன் தன்னுடைய படுக்கையிலே கற்களையும் முற்களையும் போட்டுக்கொள்கிறான் நீண்ட நேரம் ஜெபிக்கிறான் ஆனால் புனித துன்போஸ்க அவனை பார்த்து கடிந்து கொள்கிறார் இதுவல்ல உன்னுடைய அன்றாட செயல்களை மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த ஈடுபாட்டோடும் செய் நீ புனிதனாகலாம் என்று புனிய டோமினிக்ஸ் சாவியோ சாதாரண ஒரு சிறுவன் புனிதராக நமக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இறைசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே சிறு சிறு காரியங்களிலே நாம் இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஏனெனில் நாம் அவரிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றிருக்கின்றோம்